ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மாது சிசி கிச்சன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோடய சேனல்லேருந்து சக்கரவள்ளி கிழங்கு எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி, இது வரலும் மாது சிசி கிச்சனை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம ரெசிபிக்கு போகலாம். நான் வேக வைக்கிறதுக்கு ஒரு கிலோ சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து நல்லா அலசி வச்சுருக்கேன். நிறைய மண் இருக்கும், அதனால் நல்லா அலசிக்கோங்க, 2-3 டைம்ஸ் அலசிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி சட்டியில் வேக வைக்க போகிறேன். கிழங்கு போட்டுட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க. இது நம்ம சட்டியிலையும் வேக வைக்கலாம், வெறும் பாத்திரத்துலேயும் வேக வைக்கலாம், அது வந்து உங்களோட விருப்பம். அது இல்லாமல் நம்ம வந்து குக்கரில் வேக வைக்கக்கூடாது. குக்கரில் வேக வச்சோம்னா விசில் போடாமல் வேக வைக்கணும், குழஞ்சி போகக்கூடாது. அதேமாரி அடிக்கடி மூடியை திறந்து பார்க்கக்கூடாது. மூடியை திறந்து பார்த்திங்கன்னா நிரலாக போய்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது வேகாமல் போயிடுன்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. இப்போ வந்து வேகலை. நான் ஏன் சட்டியில் வேக வைக்கிறேன்னா அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது, அதை நான் வந்து அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வெந்துருச்சு, ஒரு 10-15 மினிட்ஸில் நல்லா வெந்துடும், குழைய விடாதீங்க. நல்லா வெந்துருச்சு கிழங்கு, நம்ம வந்து தண்ணியை வடிச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் நல்லா வந்துருச்சு, பூ மாதிரி வெந்துருக்குது. தண்ணியை வடிச்சிட்டு வந்துட்டு பத்தை போடலாம். பத்தை போடுறதுங்கிறது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு சட்டியில் கிழங்க வந்துட்டு தனித்தனியாக தள்ளி வச்சுட்டு அடியில் வந்துட்டு சுட்ட மாதிரி வரும். வேக வச்ச டேஸ்ட்டு ப்ளஸ் சுட்ட டேஸ்ட்டு ரெண்டும் கலந்துருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா அந்த காலத்தில் எங்கள் பாட்டி விறகடுப்பில் வச்சு இது மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் கேஸ் அடுப்புங்கிறதுனால சீக்கிரம் எடுத்துட்டேன். ஒரே ஒரு கிழங்கு தான் வந்துட்டு அடியில் நல்லா சுட்ட மாதிரி வந்துருக்குது. பாருங்கள் இது மாதிரி வரும், இன்னும் நல்லாவே வரும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேக வச்ச டேஸ்ட்டு ப்ளஸ் அடுப்பில் சுட்ட டேஸ்ட்டு ரெண்டும் மிக்ஸ் ஆகி வரும். சக்கரவள்ளி கிழங்கு வந்துட்டு நான் ரொம்ப நேரம் வந்து வேக வைக்கக்கூடாது, குழஞ்சி போகக்கூடாது. குக்கரில் வேக வைக்கக்கூடாது, குக்கரில் வந்து வெயிட் போட்டு வேக வைக்கக்கூடாது. நம்ம குக்கரில் வச்சா கூட சும்மா வெயிட் இல்லாமல் மூடி போட்டு வேக விடுங்க. அடிக்கடி எடுத்து பார்க்கக்கூடாது, பார்த்தோம்னா கிழங்கு வந்து வேகாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள் கிழங்கு அப்படியே பூ மாதிரி வந்திருக்குது. இந்த மாதிரி தான் வேகணும், குழஞ்சி போகக்கூடாது. தோலை உரிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப சத்தானது கூட, குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். சட்டி இருந்ததுன்னா இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைகளுக்கெல்லாம் கொடுங்க, குழந்தைங்களாம் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரலும் மாது சிசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து போடுற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு வரும். நான் மீண்டும் விரைவில் இன்னொரு சுவையான ரெசிபியோட வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.